نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي الله صلى الله عليه وسلم بادروا بالأعمال فتنا قد إلا إلى المظلم يصبح رجل مؤمنا ويمسي كافرا أو يمسي مؤمنا ويصبح كافرا يبيع دينه بأرض من الدنيا رواه مسلم கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹாலாவின் சத்திய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அந்த மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் சிறப்பான ஒரு தினத்திலே சிறப்பான ஒரு இடத்திலே கூடியிருக்கிறோம். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை இங்கு கூறினேன். அந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பாதிரு பில் அமால் ஃபித்ரன் கக்த இல்லைல் முஸ்லிம், தொடர்ந்து ஏற்படக்கூடிய இருள்களை போன்ற குழப்பங்கள் வருவதற்கு முன்பு நன்மையான காரியங்களில் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். அந்த குழப்பங்கள் ஏற்படும் போது என்ன ஆகும்? யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வயும்சி காஃபிரன், ஒரு முஃமின் ஒரு மனிதன் காலை நேரத்திலே முஃமினாக இருப்பான், மாலை வருவதற்குள் காஃபிராக மாறிவிடுவான். அயும்சி முஃமினன் வயுஸ்பிஹு காஃபிரன், ஒரு மனிதன் மாலை நேரத்திலே முஃமினாக இருப்பான், காலை வருவதற்குள் அந்த குழப்பங்கள் ஃபித்னாக்களின் காரணத்தினால் காஃபிராக மாறிவிடுவான். மேலும் அந்த காலகட்டத்திலே அந்த குழப்பங்களின் போது ஒரு மனிதன் தன்னுடைய மார்க்கத்தை உலகத்தினுடைய அற்ப ஒன்றுக்காக வேண்டி, அற்ப ஒரு பொருளுக்காக வேண்டி தன்னுடைய மார்க்கத்தையே விற்பதற்கு துணிந்து விடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் சஹி முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே இருக்கிறது. ஆக கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழப்பங்களை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பை செய்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். குழப்பங்களை பற்றி ஒரு முஸ்லிம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், குழப்பங்களை எப்படி அணுக வேண்டும் என்பதை குறித்து நாம் ஒவ்வொருவரும் அவசியமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழப்பங்களை குறிப்பதற்கு அரபியில் அல் ஃபித்னத்து அல் ஃபித்ன் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். ஃபித்னா குழப்பம் என்பது இதற்கு பொருள். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஃபித்னா என்பது எதற்கு சொல்லப்படும் என்று சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது அவனுடைய ஞானத்தின்படி சில தேர்வுகளையும் சில சோதனைகளையும் ஏற்படுத்தி அவர்களை பரிசோதிப்பான், அவர்களை அல்லாஹ் சோதித்து பார்ப்பான். இதற்கென்று சில துயரங்களையும் சில குழப்பங்களையும் சில தேர்வுகளையும் அல்லாஹ் என்ன செய்வான், மனிதனுக்கு ஏற்படுத்துவான். இதுதான் என்ன, இஸ்லாமிய வழக்கில் ஃபித்னா என்பதற்கு கொடுக்கப்பட்டதற்கான வரைவிலக்கணும். ஃபித்னா என்கின்ற வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், குர்ஆனில் 70 நெருக்கமான இடங்களில் இந்த வார்த்தை பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பல அர்த்தங்கள் தரப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபித்னா என்கின்ற வார்த்தை ஷிர்கை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் பக்ரா 2 அத்தியாயத்தில் 191 வசனத்தில் சொல்கிறான், வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், ஃபித்னா என்பது கொலையை விட மிக கொடூரமானதாகும் பாரதூரமானதாகும்ன்றான். இப்போ இந்த இடத்துல ஃபித்னா என்பது எதை குறிக்கிறது, ஷிர்கை குறிக்கிறது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபித்னா என்கின்ற வார்த்தை அல்லாஹாலா பரிசோதிப்பதற்கும் சோதனைக்கு சோதிப்பதற்கும் பயன்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் அம்பியா
21வது அத்தியாயத்தில் 35வது வசனத்தில் சொல்றான், வனபுலூக்கும் பிஷர்ரி வல் கைரி ஃபித்னா, நாம் உம்மை நல்லதை கொண்டும் தீயதை கொண்டும் நாம் உம்மை சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே சோதிப்பதற்கும் இந்த வார்த்தை ஃபித்னா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஃபித்னா என்கின்ற வார்த்தை குர்ஆன்ல என்னென்ன காரியங்கள் ஒரு மனிதனை அல்லாஹ்வை விட்டும் இந்த மார்க்கத்தை விட்டும் திருப்புகின்றதோ அத்தகைய அனைத்து காரியங்களுக்கும் ஃபித்னா என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் சொல்றான், அன்னமா அம்வாலுக்கும் வௌலாதுக்கும் ஃபித்னா, நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய குழந்தைகளும் ஃபித்னாவாக இருக்கிறார்கள், குழப்பமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆக எந்த செல்வமோ எந்த வாரிசோ ஒரு மனிதனை அல்லாஹ்வை விட்டு திருப்பி விடுகின்றார்களோ அவர்கள் ஃபித்னாவாக ஆகுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆக கண்ணிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, ஃபித்னா என்கின்ற வார்த்தை இப்படி பல அர்த்தங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஃபித்னா என்கின்ற வார்த்தை பல அர்த்தங்களை கொண்டதாக இருந்தாலும் அல்லாஹ்வோடு இந்த வார்த்தை சேர்ந்து வருதுன்னு சொன்னா அங்கு அல்லாஹ் அவருடைய அடியார்களை பரிசோதிப்பான், அவர்களுக்கு சில துயரங்களையும் சில சோதனைகளையும் ஏற்படுத்தி அவர்களை சோதித்து பார்ப்பான். இதுதான் ஃபித்னா என்பதற்கான அர்த்தம் என்பதை தெரியப்படுத்துறாங்க. அடுத்து வாங்க கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, ஃபித்னா என்றால் என்னவென்று நாம் அறிந்து கொண்டோம். அடுத்து ஃபித்னா எத்தனை வகையா இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா மார்க்கம் ஃபித்னாவை இரண்டு வகைன்னு சொல்லுது. ஒன்று என்ன, அல் ஃபித்னத்துல் ஹாஸ்ஸா, ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தனி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஃபித்னா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில வரக்கூடிய குழப்பங்கள். இந்த குழப்பங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் நான்கு வழிகள்ல குழப்பங்கள் வருகிறது. முதலாவது வழி அல் இப்திலாவு பில் மசாயிப், அல்லாஹ் தனி மனிதனுக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் என்ன செய்யறான், அவர்களுக்கு சில துயரங்களையும் சில சங்கடங்களையும் கொடுத்து அவர்களை சோதிக்கின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தில் 155வது வசனம் சொல்றான், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வநக்ஸி மினல் அம்வால் வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அல்லாஹ் சொல்றான், நாம் உம்மை சோதிக்கின்றோம். எப்படிலாம் சோதிக்கிறோம், பயத்தை கொண்டு பசியை கொண்டு, மேலும் உயிர்கள்ல செல்வத்தில கனி வகைகள்ல சேதாரத்தை ஏற்படுத்தி உம்மை நாம் சோதிக்கின்றோம். வபஷ்ஷிரி ஸாபிரீன், யார் இந்த சோதனைகளை பொறுமையோடு எதிர்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தியை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துட்டோம்னு சொன்ன சிலருக்கு இப்படி சோதனை வரும், வறுமையை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான். சிலருக்கு பொருளாதாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிப்பான். இன்னும் சிலருக்கு அல்லாஹ் பயத்தை கொண்டு சோதிக்கிறான். இன்னும் சிலருக்கு அவங்களுடைய குடும்பத்தார்கள் உயிர் சேதாரத்தை ஏற்படுத்தி, பொருளாதாரத்தில் சேதாரத்தை ஏற்படுத்தி, வேளாண்மையில சேதாரத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் சோதிக்கிறான். இப்படியாக ஒரு வகையான சோதனை. அடுத்து பாருங்க, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு சொன்னா அவனுக்கு ஏற்படக்கூடிய இரண்டாவது ஒரு சோதனை என்ன சோதனை, அல் இப்திலா பின்னா, அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடைகளை கொடுத்து சிலரை சோதிப்பான். உதாரணத்துக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய குழந்தைகளும் ஃபித்னாவாக இருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் இருப்பது அடிப்படையில் என்ன தவறு இல்லை, ஆனால் இந்த பொருளாதாரம் என்ற அருட்கொடை ஒரு கட்டத்தில் மனிதன் மார்க்க வரையறையை மீறி அதை தேட போறான்னு சொன்ன, அதை பெறுவதற்கு முயற்சிக்கிறான்னு சொன்ன, அது அவனுக்கு ஃபித்னாவாக ஆகும். குழந்தைகள் வாரிசுகள் அடிப்படையில் ஃபித்னா இல்லை, ஆனால் அதே நேரத்தில் அந்த வாரிசுகள் ஒரு மனிதனுக்கு மார்க்கத்தின் படி நடப்பதற்கும் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கும் தடையாக ஆயிட்டாங்கன்னு சொன்ன அவங்க என்ன ஆயிடுறாங்க, ஃபித்னாவாக ஆயிடுறாங்க. ஆக அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த நியமத்துகள் அருட்கொடைகள் இதை கொண்டு அல்லாஹ் நமக்கு சோதிக்கிறான். இதுவும் சில நேரங்களில் என்ன ஆகும், நமக்கு இதுல நாம் குறை வைத்தோம்னு சொன்ன, இதை சரியாக நம்ம எதிர்கொள்ள வேண்டும் சொன்ன, இது நமக்கு குழப்பமாக ஃபித்னாவாக ஆகிடும். அடுத்து பாருங்க, அல்லாஹ் ஒவ்வொரு தனி மனிதனும் சோதிக்கிறதுக்கான மூன்றாவது ஒரு அம்சம் என்ன, ஷஹவாத். ஷஹவாத் சொன்னா இச்சைகளை கொண்டு அல்லாஹ் சிலரை சோதிக்கிறான். எப்படி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, சூரத்துல்
சூரத் ஆலே இம்ரான் மூணாவது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا وَاللَّهُ عِنْدَهُ حُسْنُ الْمَآبِ. அல்லாஹ் சொல்றான், பெண்கள் அதே போன்று வாரிசுகள் குழந்தைகள், அதாவது ஆண் குழந்தைகள், மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய பொற்குவியல்கள், அடையாளமிடப்பட்ட குதிரைகள், மேலும் கால்நடைகள், விவசாய நிலங்கள், இவை அனைத்தும் மனிதர்களுக்கு அழகாக அவங்களுடைய மனதிற்கு இச்சை ஏற்படுத்தக்கூடியதாக ஆக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் மனிதருடைய இச்சைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, இச்சை ஏற்படுத்தப்பட்டு அவர்களுக்கு அழகாக ஆக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் சொல்றான், இவை இந்த உலகத்தினுடைய அற்ப விஷயங்கள் ஆகும். அல்லாஹ்விடத்தில் இருக்கிறதே அதுதான் மிக சிறந்த விஷயமாகும் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நிமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சிலருக்கு இது போன்ற விஷயங்கள்ல சோதனையை கொடுக்கிறான். இது போன்ற விஷயங்கள் சிலருக்கு ஃபித்ராவாக அமைந்து விடுகிறது. பெண்கள் மார்க்க என்ன செய்யுது, ஒரு மனிதனுக்கு திருமணம் என்று சொல்லக்கூடிய அலாலானது அனுமதிக்கிறது. ஒரு மனிதன் இந்த வழியை விட்டுட்டு வேற வழியில போக நினைக்கிறான்னு சொன்ன அது என்னவாகும், ஹராம் என்ற வழியில் அவனுக்கு ஃபித்ராவாக அமைந்துவிடும். அதே மாதிரி அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டு அதை அல்லாஹ் சொன்ன அடிப்படையில், மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில் தானும் அதை செலவழித்து பிறருக்கும் அதை கொடுத்து உதவுகிறான் என்று சொன்னால் அது அவனுக்கு நன்மையாக முடிந்துடும். அதே நேரத்தில் செல்வம் என்பதை ஒருவன் சேமித்து வைப்பதற்கும் அதை பிறருக்கு கொடுக்காமல் தடுப்பதற்காக மட்டும் வைத்துக் கொள்கின்றான் என்று சொன்னால் இந்த செல்வம் அவனுக்கு சோதனையாக ஆகும். ஆக இந்த மாதிரி விஷயங்களை மனிதனுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், இச்சை ஏற்படுத்தக்கூடியதாக, அவன் மனது விரும்பக்கூடியதாக ஆக்கியிருக்கிறான். ஆனால் இதை ஒரு மனிதன் வரம்பு மீறி போறான்னு சொன்னா இது அவனுக்கு குழப்பமாக முடிந்துடும். அடுத்து பாருங்க, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில அல்லாஹ் அவனுக்கு ஏற்படுத்தக்கூடிய நான்காவது ஒரு குழப்பம், நான்காவது ஒரு ஃபித்னா என்ன, அஷ்ஷுபஹாத். நமக்கு வரக்கூடிய மார்க்கத்தில் வரக்கூடிய தடுமாற்றங்கள், நமக்கு வரக்கூடிய மார்க்கத்தில் வரக்கூடிய சந்தேகங்கள், வழிகேடான கருத்துகள், இதுவும் என்ன, ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய ஃபித்னால இதுவும் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத் ஆலே இம்ரான் மூன்றாவது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் சொல்றான், ஹுவல்லதி அன்ஸல அலைகல் கிதாப மின்ஹு ஆயாத்து முஹ்கமாத் ஹுன்ன உம்முல் கிதாப் வ உஹ்ரு முத்தஷாபிஹாத் ஃஅம்ம அல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைக் فَيَتَّبِعُونَ مَا تَشَابَهَ مِنْهُ ابْتِغَاءَ الْفِتْنَةِ وَابْتِغَاءَ تَأْوِيلِهِ وَمَا يَعْلَمُ تَأْوِيلَهُ إِلَّا اللَّهُ وَالرَّاسِخُونَ فِي الْعِلْمِ يَقُولُونَ آمَنَّا بِهِ كُلٌّ مِنْ عِنْدِ رَبِّنَا وَمَا يَذَّكَّرُ إِلَّا أُولُو الْأَلْبَابِ. الله இந்த வசனத்துல சொல்றான், இந்த குர்ஆன் அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி இருக்கானே, இதில் தெளிவான கருத்தை சொல்லக்கூடிய முஹ்கமாத்தான வசனங்கள் இருக்கிறது. இன்னும் இந்த குர்ஆன்ல சில வசனங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஒன்றுக்கும் மேற்பட்ட கருத்துக்களை, ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருளை கொள்ளக்கூடிய வசனங்களும் இருக்கிறது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், யாருடைய உள்ளத்தில் வழிகேடு இருக்குமோ, யாருடைய உள்ளத்தில் சருகுகள் இருக்குமோ, அவன் இப்படிப்பட்ட ஒன்றுக்கும் மேற்பட்ட அந்த பொருளை தரக்கூடிய வசனங்களை தேடி திரிந்து பின்பற்றுவான். இதை கொண்டு என்ன செய்வான், குழப்பத்தை அவன் நாடுவான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இதற்கான சரியான பொருளை அல்லாஹ் அறிந்தவன், அல்லாஹ் மட்டுமே அறிந்தவன் என்று சொல்லிவிட்டு, யாருக்கு அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தில் கல்வி ஞானத்தை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் கூறுவார்கள், இவை அனைத்தும் எங்கள் ரப்பின் புறத்திலிருந்து இறக்கி அருளப்பட்டது, இவை அனைத்தையும் நாங்கள் ஈமான் கொள்வோம் என்று சொல்வார்கள். அப்ப இந்த வசனத்துல சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல, யாருடைய உள்ளத்தில் சருகுகள் இருக்குமோ, வழிகேடுகள் இருக்குமோ, அவர்கள் இந்த குர்ஆனுடைய வசனங்கள்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருளை தரக்கூடிய வசனங்களை தேடி திரிந்து பின்பற்றி செயல்படுத்துவாங்க. இதை கொண்டு மக்களை வழிகெடுப்பாங்க. ஆக பார்க்கிறோம், ஒரு மனிதனுக்கு அவன் வாழ்க்கையில வரக்கூடிய ஃபித்னால இது ஒரு ஃபித்னா என்ன, யாரெல்லாம் வழிகேடுகளை விரும்புறாங்களோ, சில நேரங்கள்ல மார்க்கத்திற்கு முரணான கருத்துக்களின் பால் ஈர்க்கப்பட்டு வழிகட்டு போவார்கள், இதுவும் என்ன, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அல்லாஹ் அவனுக்கு தரக்கூடிய ஃபித்னா. ஆக நிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில இந்த நான்கு விதமான ஃபித்னாவை கடந்து தான் செல்ல வேண்டும். ஒன்று, அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய துயரங்கள் துன்பங்கள் என்ற ஃபித்னா. இரண்டாவது, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை கொண்டு சோதிப்பது. மூன்றாவது, அல்லாஹ் நமக்கு நம்முடைய மனதிற்கு சில விஷயங்களை அழகாக ஆக்கி வைத்திருக்கிறான், அதுல ஒரு மனிதன் மூழ்கிட்டான்னு சொன்ன அதுவும் ஒரு வகையான ஃபித்னா. அடுத்து நான்காவது,
வலிகேடான கருத்துகள், மார்க்கத்திற்கு முரணான அம்சங்கள், இந்த நேர்வழியை விட்டு தடம் புரளக்கூடிய அம்சங்கள், இதுல ஒரு மனிதன் செல்வது. இப்படியாக ஒவ்வொரு மனிதனையும் அல்ல, நான்கு விதமான ஃபித்னாக்களை கொண்டு என்ன செய்யறான், சோதிக்கிறான். அடுத்து பாருங்க, ஃபித்னாவுடைய இரண்டாவது ஒரு வகை, அது என்ன? அல் ஃபித்னுல் ஆம்மா, பொதுவான ஃபித்னா, முஸ்லிம் சமுதாயத்தில் அனைவருக்கும் ஏற்படக்கூடிய பொதுவான ஃபித்னா. இந்த ஃபித்னா என்ன? உதாரணத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்ம் கூறினார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் என்ன ஆகும் என்று சொன்னால், வததா அலைக்கும் உமம் கமா ததா அலக்ரது இலா கஸாதிஹா, எப்படி உணவு பாத்திரத்தை நோக்கி மக்கள் விரைந்து வந்து அதன் மீது விழுவார்களோ, அது போன்று உங்களுடைய எதிரிகள் உங்களை நோக்கி வந்து விழுவார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எண்ணிக்கையில் அன்று நாம் குறைவாக இருப்போமா? இல்லை, அதிகமானவர்களாக இருப்பீர்கள். எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அதற்கு உதாரணம், வெள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த நுரை பொங்குகின்றதே, அது போன்று இருப்பீர்கள். ஆனா என்ன, ஹுப்பு துனியா வ கராஹியத்துல் மௌத், உங்களுடைய உள்ளத்திலே உலகத்தின் மீதான மோகமும் மரணத்தின் மீதான அந்த வெறுப்பின் காரணத்தினால் எதிரிகள் உங்கள் மீது வந்து பாய்வார்கள், விழுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆக இந்த மாதிரி ஃபித்னா என்ன, முஸ்லிம் உம்மத்துக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய ஃபித்னா. இன்று பார்க்கிறோம், எத்தனையோ நாடுகள் இருக்கிறது, எத்தனையோ இடங்களில் முஸ்லிம்கள் வாழ்றாங்க, பல பிரச்சனைகளையும் பல சங்கடங்களையும் அவங்க அனுபவித்து வர்றதை பார்க்கிறோம், முஸ்லிம் சமுதாயமே. ஆக இப்படி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஃபித்னா என்பது பொதுவானதாக இருக்கிறது. ஆக நிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இப்படி அல்லாஹால ஒவ்வொரு என்ன செய்யறான், ஃபித்னாவை கொண்டு, குழப்பங்களை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான், மனிதர்களை சோதிக்கிறான். அடுத்து பாருங்க, மூன்றாவது அம்சம், குழப்பங்கள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன, குழப்பங்கள் ஒரு மனிதன் வீழ்வதற்கான காரணங்கள் என்ன, அதற்கான அஸ்பாபுகள் என்ன என்று பார்த்தீங்கன்னா சில காரணங்களை சொல்லலாம். முதலாவது காரணம், ஒரு மனிதன் ஷிருக் என்ற பாவத்தில் விழுந்துட்டான்னு சொன்ன, ஷிருக் என்ற பாவத்தை செய்யறான்னு சொன்ன, அல்லாஹ் அல்லாதவங்களை வணங்குறான்னு சொன்ன, அவன் குழப்பத்தில் விழுவான், நிச்சயமா குழப்பம் அவனை வந்து அடையும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் அன்ஆம் ஆறாவது அத்தியாயத்தில் 82வது வசனத்தில், அல்லதீன ஆமனு வலம் எல்பிசு ஈமானஹும் பிஸுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன், எவர்கள் ஈமான் கொண்டு தன்னுடைய ஈமானை ஷிர்க் என்று சொல்லக்கூடிய அந்த பாவத்தோடு கலந்து விடாமல் இருக்கிறார்களோ அவர்கள்தான் அபயம் பெற்றவர்கள், அவர்கள்தான் நேர்வழியில் இருக்கிறாங்க. அப்ப என்ன விளங்குது, ஈமான் கொண்டு ஈமான ஷிர்கோட கலக்காம இருந்தா தான் அவங்களுக்கு பாதுகாப்பு, அப்படிப்பட்டவங்க தான் நேர்வழியில போக முடியும். அப்ப இதற்கு எதிர்கருத்து என்ன, ஒருவர் ஈமான் கொண்டு தன்னுடைய ஈமான ஷிர்கோடு கலந்துட்டார்னா அவருக்கு பாதுகாப்பு இல்லை, அவர் நேர்வழியில் செல்ல முடியாது. ஆகவே தான் ஷிர்க் என்ற பாவத்தில் ஒரு மனிதன் இருந்தான்னு சொன்ன, அவன் இலகுவாக ஃபித்னாவில் விழுந்துடுவான். ஆகவே ஷிர்க் என்ற பாவம் ஒரு மனிதன் ஃபித்னாவில் விழுவதற்கு காரணமாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, ரெண்டாவது ஒரு காரணம், ஃபித்னாவில் விழுவதற்கான இரண்டாவது ஒரு காரணம் என்ன, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணியை விட்டு விடுவது, கைவிடுவது. இதன் காரணத்தினாலும் ஃபித்னாக்கள் ஏற்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸின் மூலமா நமக்கு சொல்றாங்க பாருங்க, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், மஸ்ருல் காயிமி அலா ஹுதுதில்லா வல் வாக்கி மின்ஹா கமஸ்ல கவ்மி இஸ்தஹமு அலா சஃபீனத்தில், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒருவர் இந்த மார்க்க வரம்புகளை பின்பற்றி நடக்கிறாரோ அவருக்கும், யார் மார்க்க வரம்புகளை மீறி நடக்கிறாங்களோ அவங்களுக்குமான உதாரணம் என்ன, ஒரு கப்பலில் ஏறுவதற்காக சீட்டு குலுக்கி போட்டாங்களே அவர்களுக்கு ஒப்பானது. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சிலர் கப்பலில் பயணம் பண்ணாங்க, அதில் மேல்தளம் கீழ்த்தளம் என்று இருந்தது, இதில் சீட்டு குலுக்கி போட்டு என்ன செய்தாங்க, அவர்கள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கைகளில் போய் அமர ஆரம்பித்தாங்க. பிறகு கப்பலில் கீழ்த்தளத்தில் இருப்பவர்கள் தங்களுக்கு தேவையான தண்ணீரை பெறுவதற்காக வேண்டி மேல்தளத்திற்கு செல்வாங்க. இது என்னாச்சு, மேல்தளத்தில் இருப்பவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, கீழ்த்தளத்தில் உள்ளவங்க நம்ம மேலே போன அவங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துது, எனவே நமக்கு தேவையான தண்ணீரை நாம் கீழிருந்தே ஓட்டையை போட்டு என்ன செஞ்சுருவோம், கடலில் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்ல ஆரம்பித்தார். ரசூலா சொல்கிறாங்க, இதை அறிந்து மேலே இருக்கிறவங்க இவங்களை தடுக்காமல் விட்டால் அனைவரும் மூழ்குவார்கள், ஆனால் மேலே இருப்பவங்க இதை அறிந்து இவங்களை ஓட்டை போட விடாமல் தடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அனைவரும் பாதுகாப்பை பெறுவாங்க, அனைவரும் தப்பிப்பார்கள் என்று ரசூலா சொன்னாங்க. இதுதான், ஆக நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணியை எப்போ இந்த சமுதாயம் கைவிட்டதோ அப்போதே இந்த சமுதாயத்தை குழப்பமும் ஃபித்னாக்களும் தொடர்ந்து தீண்ட ஆரம்பித்தன. ஆக ஃபித்னாக்கள்லையும் ஒரு மனிதன் விழுவதற்கான காரணங்களில் ஒன்று என்ன, நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணியை விட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்,
குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தின் நாஸ் தஅமுருன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலேயே நீங்கள் தான் சிறந்த சமுதாயமா இருக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு இந்த சிறப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கா? நன்மையை ஏவறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. எப்ப இந்த தகுதியை நீங்க விட்டுடுவீங்களோ, எப்ப இந்த விஷயத்தை நீங்க செய்ய மறுத்துடுவீங்களோ, அப்போதே சிறந்த சமுதாயம் என்ற தகுதியை நம்ம இழந்துருவோம். இன்னைக்கு அந்த நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆக நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணியை விடுறது என்ன? ஒரு மனிதன், ஒரு சமுதாயம் ஃபித்னா விழுவதற்கு காரணமாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, ஃபித்னாவில் விழுவதற்கு மூன்றாவது ஒரு காரணம் அல் ஜஹல். அல் ஜஹல் சொன்னா அறியாமை. என்ன அறியாமை? இன்னைக்கு நிறைய பேர்த்து பார்க்குறோம், மார்க்கத்தை பற்றி அறியாமை. மார்க்கம் என்றால் என்னவென்றே தெரியாம எதை எதையோ பின்பற்றி கொண்டு எதோ வழியில சென்று கொண்டு என்ன செய்யறாங்க? நிறைய பேர் தாங்கள் ஃபித்னாவில் விழுவதை தெரியாமல் விழுந்து கொண்டிருக்கிறாங்க. ஹவாரிஜிகளை பார்க்கிறோம், ஹவாரிஜிகள் சஹாபாக்களை விட்டு வெளியே போனாங்க, சஹாபாக்குடைய அணியை விட்டு வெளியே போனாங்க. என்ன சொல்லிட்டு போனாங்க? இனில் ஹுக்கும் இல்லா இல்லா. என்ன சஹாபாக்கள், நீங்க உங்களுக்கு மத்தியில் வரக்கூடிய சண்டை சச்சரவுகள்ல மனிதனை போய் தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதியா நீங்க நியமிக்கிறீங்க? தீர்ப்பு அல்லால கொடுக்கணும், அல்லால தீர்ப்பளிக்கக்கூடியவன், மனிதன் தீர்ப்பை நீங்க எப்படி எடுக்கலாம் என்று சொல்லிட்டு பல பேர் போயிட்டாங்க பிரிஞ்சு. அவங்களுக்கு அப்துல்லா பின் அப்பாஸ் என்ற சஹாபி புரிய வைக்கிறதுக்காக போறாங்க. போய் சொல்றாங்க, மனிதனை நடுவரா நியமிக்க கூடாதா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு வந்தா கணவன் தரப்பில் ஒரு நடுவரையும் மனைவி தரப்பில் ஒரு நடுவரையும் நியமித்து அவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்பை ஏத்துக்கிடுங்கன்னு நல்லா சொல்றானே. இன்னும் பல இடங்களை காட்டுறாங்க, என்ன செய்யறாங்க, இப்படிலாம் மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கேன்னு சொல்லி. ஆக அறியாம இருந்ததுன்னு சொன்னா இந்த அறியாம என்ன செய்யும்? மனிதர்களை இலகுவாக ஃபித்னாவில் குழப்பத்தில் விழுவதற்கு அது ஒரு காரணமாக அமைந்துடும். அதைத்தான் பார்க்குறோம். இன்னைக்கு நிறைய மக்கள் ஃபித்னாவில் விழுவதற்கும் குழப்பத்தில் விழுவதற்கும் காரணம் என்ன? அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அறியாம. அதைத்தான் ரசூல்லா சொன்னாங்க, கியாமத்தினுடைய அடையாளத்தில் ஒரு அடையாளம் என்ன? மார்க்க கல்வி குறைந்துவிடும், அறியாமை பரவிவிடும். அதுதான் இன்னைக்கு மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னா மார்க்கத்தை பற்றி சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் யாருக்கும் கிடையாது. நாலு புத்தகத்தை படிக்கிறோமா, நாலு மேக்சினை படிக்கிறோமா, நமக்கே மார்க்கும் தெரியும். நம்மளே என்ன செய்யலாம், நமக்கு என்ன தோணுதோ அதை பின்பற்றிட்டு போகலாம் என்று சொல்லி பல பேர் பாவங்களையும் ஃபித்னாலையும் விழுந்திருக்கிறத பார்க்குறோம். ஆகவே இவ்வாறு அறியாமை என்ன ஃபித்னாவில் விழுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அடுத்து நான்காவது அம்சம் ஃபித்னாவில் விழுவதற்கு ஒரு காரணங்கள், இதுவும் ஒரு காரணம், மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள். மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள், இந்த பாவங்களை நம்ம ஈடுபடுறோமே, இதன் காரணத்தினாலும் நாம் குழப்பத்தில் இலகுவாக விழுந்திருவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் ரூம் 30வது அத்தியாயத்தில் 41வது வசனத்தில், தஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் அய்தின் நாஸ் லியுதீகஹும் பஅத அல்லதி அமிலு லஅல்லஹும் யர்ஜிஊன். அல்லாஹ் சொல்றான், மனிதருடைய கரங்கள் சம்பாதித்த பாவத்தின் காரணத்தினால் நிலத்திலும் நீர்பரப்பிலும் குழப்பங்கள் தோன்றிவிட்டன, ஃபித்னாக்கள் தோன்றிவிட்டன. எனவே அவர்கள் செய்த பாவத்தை அவர்களுக்கு சுவைக்க செய்வதற்காக வேண்டி இவ்வாறு அல்லாஹ் என்ன செய்கின்றான், அவர்களுக்கு இவ்வாறு ஏற்படுத்துகிறான். ஏன் இதிலிருந்து அவங்க திரும்பி வரணும், மீண்டு வரணும் என்று அல்லாஹ் சொல்றான். ஆக கண்ணிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இன்று நமக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்களும் ஃபித்னாக்களுக்கு ஒரு காரணம் என்ன? நாம் செய்யக்கூடிய பாவங்கள். ஆக ஃபித்னாக்கள் ஏற்படுவதற்கு இது போன்ற காரணங்கள் இருக்கிறது என்பதை பார்க்குறோம். ஆக கண்ணிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, ஃபித்னாக்கள் தொடர்பான காரணங்களில் நாம் கவனமாக இருந்து என்ன செய்யணும், அதிலிருந்து விலகி இருக்கணும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருவானாக. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد غنيمك الله நடியார்களே ஃபித்னாக்கள் ஏன் ஏற்படுகிறதற்கான காரணங்கள் என்பதை பார்த்தோம். அடுத்து பாருங்க, நான்காவது ஒரு விஷயம், ஃபித்னாக்கள் ஏற்படுதுன்னு சொன்னா நம்ம எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும், எப்படி அதிலிருந்து தப்பிப்பது என்பதை நம்ம என்ன செய்யணும், அறிந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே ஃபித்னாக்களை குறித்து என்ன சொன்னாங்க, பாதிரு பில் அமால் ஃபித்ரன் கத்தைலில் முதலில், எப்படி தொடர்ந்து ஏற்படக்கூடிய இருள் ஏற்படுகின்றதோ அது போன்ற ஃபித்னாக்கள் வருவதற்கு முன்பு நன்மையான அமல்களில் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். ஃபித்னாக்களை குறித்து ரசூலா எதோடு ஒப்பிடுறாங்க, கடுமையான இருளோடு. இருள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இரவு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இரவு நேரம் ஆக ஆக இருள் அதிகமாக கொண்டே போகும். ஆக எப்படி ஒரு மனிதன் இரவனுடைய நிலத்தில் இருக்கும் போது வெளிச்சம் இல்லை என்று சொன்னால் அவன் தடுமாறுவானோ, எங்காவது சென்று முட்டிக்கொள்வானோ, அந்த மனிதன் தன்னுடைய ஈழத்தை பெறணும்னு சொன்னான்,
அதிலிருந்து வெளியே வரணும்னு சொன்ன வெளிச்சத்தை நோக்கி அவன் வரணும். அது மாதிரி தான் மார்க்கும் இந்த ஃபித்னாக்களையும் குழப்பங்களையும் குறித்து நமக்கான முன்னறிவிப்புகளையும் தகவலையும் கொடுத்து விட்டு அதிலிருந்து ஒரு மனதை எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதை சொல்லுது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் நம்ம எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கக்கூடிய முஸ்லீம்களை பார்த்துன்னு சொன்ன ஃபித்னா என்பதை என்னவென்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டே இணை வைக்கக்கூடிய மக்கள், ஷிர்க் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இன்று பிதாத் செய்பவர்களை எல்லாம் எப்படி பார்க்கிறோம், சுன்னத்தை செய்யக்கூடியவங்களை மக்களாக பார்க்கிறோம். சுன்னத்தை செய்யக்கூடிய மக்கள், மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்கள், அவங்களை எப்படி பார்க்கிறோம், விரோதமாக பார்க்கிறோம். சுன்னத்துகள் பிதாத்துகளாக பார்க்கப்படுகிறது, பிதாத்துகள் சுன்னத்துகளாக பார்க்கப்படுகிறது. நன்மை செய்யக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவங்களா பார்க்கப்படுறாங்க. குழப்பம் செய்யக்கூடிய மக்கள், பாவம் செய்யக்கூடிய மக்கள் சீர்திருத்தவாதியாக பார்க்கப்படுறாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ வாலிபர்களை பார்க்கிறோம், அவர்கள் ஆபாசம் சினிமா போதை என்று சொல்லி ஒரு பக்கம் அவங்க என்ன ஆறாங்க, அந்த ஃபித்னால சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பார்க்கிறோம் இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஃபித்னா இருக்கிறது. எனவே இந்த ஃபித்னாலிருந்து நம்ம தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும், முதலாவது விஷயம் அல்லாஹ்வுடைய வேதத்தை நாம் பற்றி பிடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆனை நாம் பற்றி பிடிக்க வேண்டும். அதன் அடிப்படை நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் பாருங்க, சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயத்தில் 153வது வசனத்தில், ஃபல்லதீன ஆமனூ பி வஅஸ்ரூஹு வநஸ்ரூஹு வத்தபவு நூர் அல்லதி உந்திரமா உலாயிகுமுல் முஃப்லிஹூன். யார் தூதர் மீது ஈமான் கொண்டு இத்தூதரை உறுதிப்படுத்தி அவருக்கு உதவியை செய்கின்றாரோ, மேலும் அவர்களோடு இறக்கி அருளப்பட்ட நூர் என்று சொல்லக்கூடிய அந்த வெளிச்சமான குர்ஆனை பின்பற்றுவாரோ, உலாயிகுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ் சொல்றான், எனவே குழப்பங்களை நம்ம தப்பிக்கணும்னு சொன்ன அல்லாஹ்வுடைய வேதத்தை நாம் பற்றி பிடிக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வஅத்தசிமு பிஹப்லில்லாஹி ஜமீஉன் வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வுடைய கையில் நீங்கள் அனைவரும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கயிறு என்பது குர்ஆனை குறிக்கிறது. எனவே குர்ஆனுடன் நம்ம நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து ஃபித்னாக்கள் இருந்தும் குழப்பங்கள் இருந்தும் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இரண்டாவது நாம் செய்யக்கூடிய விஷயம், அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவது குர்ஆன் சுன்னாவை நாம், சஹாபாக்கள் எப்படி இந்த மார்க்கத்தை அணுகினார்களோ, சஹாபாக்கள் இந்த குர்ஆன் ஹதீஸை எப்படி நடைமுறைப்படுத்தினார்களோ, சஹாபாக்கள் இந்த குர்ஆன் ஹதீஸை எப்படி பின்பற்றினார்களோ அப்படி நாம் நடக்க வேண்டும். பாருங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தில் 115வது வசனத்தில், ومن يشاقق رسولا من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوليه ما تولى ونصليه جهنم وساءت مصيرا. அல்லாஹ் சொல்றான் இந்த வசனத்தில், யார் ஒருவருக்கு நேர்வழி இன்னதென்று தெளிவானதற்கு பிறகு ரசூல்லாவுக்கு மாற்றமாகும், ஒன்று, ரெண்டாவது முஃமின்களுடைய வழியை பின்பற்றாமல் வேறு வழியை பின்பற்றுவாரோ அவரை அவருடைய வழியிலேயே விட்டுருவோம், எங்கே கொண்டு போய் அவரை நுழைவிப்போம், நரகத்தில் நுழைவிப்போம், தங்குமிடங்கள நரகந்தா மிக மோசமானது. நல்லா சொல்கிறான். ஆக நிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா ரெண்டு விஷயத்தை சொல்கிறான், நேர்வழி இன்னதென்று தெளிவானதற்கு அப்புறம் ரசூல்லாவுக்கு மாற்றமா, இது எல்லாமே நமக்கு தெரியும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், முஃமின்களுடைய வழியை பின்பற்றாமல் வேறு வழியை பின்பற்றுறது. அப்போ நேர்வழின்னு சொன்னால் ரசூல்லாவை பின்பற்றணும், ரெண்டாவது சபீருல் முஃமின் என்று சொல்லக்கூடிய முஃமின்களுடைய பாதையை பின்பற்றணும். இந்த இடத்துல முஃமின்களுடைய பாதை என்பது எதை குறிக்கிறது, சஹாபாக்களை குறிக்கிறது. எனவே நாம் இந்த மார்க்கத்தில் நேர்வழியில் இருக்கணும்னு சொன்னால், இந்த மார்க்கத்தில் நமக்கு வரக்கூடிய அனைத்து விதமான குழப்பங்கள்லேருந்தும் ஃபித்னாக்கள்லேருந்தும் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன் சுன்னா என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு அடிப்படை சஹாபாக்கள் எப்படி விளங்கினாங்களோ, எப்படி அமல்படுத்தினாங்களோ அது மாதிரி நம்ம என்ன செய்ய வேண்டும், இந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்ம் சொல்றாங்க, வமை ஏஷ் மின் கும்பாதி ஃபஸயரா இஃத்லாஃபன் கசீரா, எனக்கு அப்புறம் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் அதிகமான கருத்து வேறுபாடுகளையும் குழப்பங்களையும் நீங்கள் காண்பீர்கள். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும், அலைக்கும் பி சுன்னத்தி வசுன்னத்தில் ஹுலஃபாய் ராஷிதுல் மஹதியின் அப்து அலைஹா பின் நவாஜிஸ், அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அந்த குழப்பங்களும் தப்பிக்கணுமா, என்னுடைய வழிமுறையும் என்னுடைய நேர்வழி பெற்ற கலிஃபாக்களுடைய வழிமுறையும் சுன்னத்தையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்ம் சொன்னாங்க. ஆக நிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, நாம் ஃபித்னாக்களும் தப்பிக்கணும்னு சொன்னால் இன்னைக்கு பார்க்குறோம் குர்ஆன் ஹதீஸ்ன்ற பேரில் எத்தனையோ வழிகேடான கருத்துகள், மார்க்கத்திற்கு முரணான கருத்துகள், பலவிதமான தவறான விஷயங்கள், கொள்கை முரண்பாடுகள் வரதை பார்க்குறோம். இதிலிருந்து ஒரு மனிதன் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன் சுன்னா என்று சொல்லக்கூடிய இரண்டு அடிப்படையை சஹாபாக்கள் எப்படி பின்பற்றினாங்களோ, எப்படி விளங்கினாங்களோ அது மாதிரி விளங்கி நம்ம என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும். இதை இன்னொரு ஹதீஸ் ரசூலா சொல்றாங்க பாருங்க, ஒரு முன்னறிவிப்பாக அன் நுஜூமு
அமனத்துன் லி சமா ஃபைதா தஹபத்தின் நுஜூம் அத்த சமாமா துஅத். அல்லாஹ்வுடைய தூதசாசம் சொல்றாங்க, வான நட்சத்திரங்கள் வானத்திற்கு பாதுகாப்பானதாக இருக்கிறது. எப்போது நட்சத்திரங்கள் மறைந்து விடுமோ வானத்திற்கு வாக்களிக்கப்பட்டது வந்துடும். கியாமத் நாளுடைய அடையாளத்தில் ஒரு அடையாளம் என்ன? நட்சத்திரங்கள் குறைந்து விடும், அதனுடைய வெளிச்சம் குறைந்து விடும். இது என்ன? கியாமத் நாளுடைய அடையாளம். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அமனத்துல் அஸ்ஹாபி, நான் எனது சஹாபாக்களுக்கு பாதுகாப்பவனாக இருக்கிறேன். ஃபைதா தஹப்து அத்த அஸ்ஹாபி பாத்து அதூன், எப்போது நான் அத்த அஸ்ஹாபி மாயு அதூன், எப்போது நான் மரணித்து விடுவேனோ எனது சஹாபாக்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் எனது சஹாபாக்களுக்கு பாதுகாப்பவனாக இருக்கிறேன், எப்போது நான் மரணித்து விடுவேனோ எனது சஹாபாக்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துடும். பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் உயிர் வாழ வரைக்கும் சஹாபாக்களிடத்துல மார்க்கத்தின் பெயரால் மற்ற மக்கள்கிட்ட எந்த விதமான குழப்பத்தையும் அவங்க எதிர்கொள்ளல. ஏன்? ரசூலுல்லாஹ் உயிர் வாழ்ற வரைக்கும், ரசூலுல்லாஹ் உயிரோடு இருந்த காரணத்தினால் எல்லா விதமான தெளிவுகளையும் சரியான வழியையும் அவர் ரசூலாடிந்து பெற்று கொண்டே இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் மரணிச்சதுக்கு அப்புறம் சில ஜகாத் தரமாட்டேன்னு சொல்லி சில பேர் மறுத்தாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, இனி நாங்கள் தங்களை நபி என்று சில பேர் பொய்யர்கள் என்ன செய்தாங்க, வாதிட்டாங்க. இவங்களை எல்லாம் சஹாபாக்கள் எதிர்கொண்டார்கள். ஆக ரசூலுல்லாஹ் உயிரோடு இருந்த வரைக்கும் சஹாபாக்களுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு. அடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வாஸ்ஹாபி அமனத்துல்லி உம்மத்தி, என்னுடைய உம்மத்திற்கு என்னுடைய சஹாபாக்கள் பாதுகாப்பானவராக இருப்பார்கள். ஃபைதா அஸ்ஹாபா ஸஹாபி அதா உம்மத்தி மாயுஅதுன், எப்போது என் சஹாபாக்கள் மரணித்து விடுவார்களோ சென்று விடுவார்களோ என்னுடைய உம்மத்திற்கு வாக்களிக்கப்பட்டது வந்துடும். பார்க்கிறோம், சஹாபாக்கள் உயிர் வாழ்கின்ற வரைக்கும் மக்கள் எல்லாம் அன்று காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, தங்களுக்குள் எந்த ஒரு குழப்பம் ஏற்பட்டாலும் எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் தீர்வை சஹாபாக்கள்கிட்ட போய் கேட்டு தெரிந்து கொண்டாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ் நேரடியா மார்க்கத்தை எடுத்தவங்க, ரசூலுல்லாஹ் வந்து நேரடியா நடைமுறைப்படுத்தி காட்டினவங்க. ஆகவே அவங்கள்ட்ட என்ன செய்தாங்க, மார்க்கத்தை எடுத்தாங்க. அப்ப இந்த முன்னறிவிப்பு மூலமா நம்ம பார்க்கிறோம், குழப்பங்கள்ல இருந்தோம், தடுமாட்டத்தில் இருந்தோம், கொள்கை குழப்பத்தில் இருந்தோம், ஃபித்னாக்கள் இருந்தோம் நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சஹாபாக்கள் விளங்க எப்படி என்ன செய்யணும், மார்க்கத்தை விளங்க வேண்டும். அடுத்து பாருங்க, குழப்பங்கள் இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான மூன்றாவது ஒரு வழி, நாம் மார்க்கத்தை கற்றறிந்த ஆலிம்களோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்? இன்னைக்கு நிறைய பேர் சுயமாக மார்க்கத்தை படிக்க போய் அவர்கள் வழி தவறி போறாங்க, தடுமாற்றம் அடைகிறாங்க. மார்க்கத்தில் நூதனமான விஷயங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட இருந்து வருது. அதுக்கான காரணம் என்ன? மார்க்கத்தை அவங்க சரியா எடுக்கல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஸ்அலு அஹல திக்ர இன் குந்தும் லா தஅலமூன். இந்த மார்க்கத்தில் இரண்டு நிலைகள்ல தான் மக்கள் இருக்கிறாங்க. ஒன்று, இந்த மார்க்கத்தை அறிந்தவர்கள். ரெண்டாவது, மார்க்கத்தை அறியாதவர்கள். அல்லாஹ் சொல்றான், யாருக்கு மார்க்கத்தை பத்தி தெரியலையோ அவங்க அஹ்லு திக்ர் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை அறிந்தவங்கள்ட்ட இந்த மார்க்கத்தை என்ன செய்யணும், கேட்டு தெளிவை பெற வேண்டும் என்று சொன்னான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே மார்க்கத்தை அறிந்தவங்கள்ட்ட இந்த மார்க்கத்தை நம்ம என்ன செய்யணும், எடுக்கணும். இப்படி எடுத்தாதான் நாம் மார்க்கத்தை சரியான முறையில் நேருள்ள பயணிக்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் மக்கள்கிட்ட இருந்து ஒரேடியா என்ன செஞ்சிட மாட்டான், இந்த மார்க்க கல்வியை எடுத்துட மாட்டான். மாறாக எப்படி இந்த கல்வியை உயர்த்துவான், இந்த மார்க்கத்தை சுமந்த கல்விமான்களுக்கு அறிஞர்களுக்கு அல்லாஹ் மரணத்தை கொடுப்பான். பிறகு என்ன ஆகும், பிறகு ஆலிம் யாருமே இருக்க மாட்டாங்க, மார்க்கத்தை சுமந்த சரியான ஒரு அறிஞர் இருக்க மாட்டார்கள். அப்ப என்ன செய்வாங்க மக்கள், இத்தகதன் நாசு ஊசன் ஜுஹாலன், மக்கள் முட்டாள்களை அறிவிலிகளை தங்கள் தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். அவங்கள்ட்ட போய் கேள்விகளை கேட்பாங்க, மார்க்கத்தை பத்தி கேட்பாங்க. அந்த தவறான நபர் என்ன செய்வாங்க, மார்க்க ஞானமே இல்லாமல் தீர்ப்பளிப்பார்கள், அவர்களும் வழிகெடுவார்கள், பிறரையும் வழிகெடுப்பார் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஆக நிமிக்கல்லாஹ்வுடையார்களே, மார்க்கத்தை நம்ம சரியாக அதுல கரெக்டா நம்ம இருக்கணும்னு சொன்னா மார்க்கத்தை அறிந்த கல்விமான்களோடு தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து நான்காவது அம்சம், மார்க்கத்துல குழப்பங்கள் ஏற்படும் போது, ஃபித்னாக்கள் ஏற்படும் போது நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஆயுதம் சபர், பொறுமையை நம்ம மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தயீனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். மேலும் பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குழப்பங்கள் வரும்போது யத்தி அலன் நாசி ஜமானும், மக்கள் மீது ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்படிப்பட்ட காலம், அஸ்ஸாபிரு ஃபீஹிம் அலா தீனிஹி கல் காபித் அலல் ஜமர். மக்கள்கிட்ட ஒரு குழப்பமான காலகட்டம் வரும். அந்த குழப்பமான காலகட்டத்தில் ஒரு மனிதன் மார்க்கத்தை பின்பற்றுவது எப்படி தெரியுமா அவனுக்கு இருக்கும், எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளங்கையில் நெருப்பு கங்கத்தை வைத்திருந்தால்
எப்படி இருக்குமோ அது போன்று ஒரு மனிதன் தன்னுடைய மார்க்கத்தில் இருக்க வேண்டிய நிலை ஏற்படும், பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். நெருப்பு தங்கத்தை வச்சு என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது, அதை நம்ம கீழே போட்டுருவோம். அது மாதிரி குழப்பங்கள் வரும்போது ஒரு மனிதன் என்ன செய்யறோம், மார்க்கத்தை விட்டுருவான். அது மாதிரி விடாமல் இருக்கணும்னு சொன்னால் நாம் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் சூழல் சொல்கிறாங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மார்க்கத்தை பின்பற்றுவது என்பது, மார்க்கத்தின்படி நடப்பது என்பது இன்று அரிதாக ஆகி கொண்டே இருக்கிறது, பெரிய சிரமமான காரியமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. எனவே இந்த நிலை மாறணும்னு சொன்னால் பொறுமையை நம்ம மேற்கொள்ள வேண்டும். ஆக நிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, மார்க்கத்தில் குழப்பங்கள் தொடர்பாக சில விஷயங்களை மார்க்க நமக்கு என்ன செஞ்சிருக்கு, தெரியப்படுத்தியிருக்கு. அடுத்து கடைசி ஒரு விஷயம், குழப்பங்கள்லேருந்து ஒரு மனிதன் தப்பிக்க வேண்டும் என்றால் ஐந்தாவது ஒரு அம்சம், எந்த ஒரு விஷயம் குழப்பம் என்று தெரிய வருதோ, எந்த ஒரு விஷயம் மார்க்கத்துக்கு முரணானது தெரிய வருதோ, எந்த ஒரு விஷயம் பாவம் என்று தெரிய வருகிறதோ, உடனே அதிலிருந்து விலகி கொள்ள வேண்டும், அதை நோக்கி போகக்கூடாது. பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அபுதாவுத் வரக்கூடிய ஹதீஸ், மன் சமிய பித்தஜ்ஜால் ஃபலியன்ஹு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாராவது தஜ்ஜாலை பற்றி கேள்விப்பட்டால் அவன்கிட்ட தூரம் ஆயிடுங்க. ஏன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒரு மனிதன் தஜ்ஜாலை பற்றி கேள்விப்படுப்பான், கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்வான், நான் முஃமின் தானே, நான் ஈமான்ல கரெக்ட் தானே இருக்கேன், அவனை போய் பார்த்துறேன் என்னதான் செய்யறான் என்று சொல்லி அவனிடத்தில் வருவான். தஜ்ஜால் செய்யக்கூடிய சில குழப்பங்களையும் அவன் செய்யக்கூடிய சில காரியங்களை பார்த்து பார்த்து விட்டு இந்த முஃமின் என்ன ஆயிடுவான், அவனை பின்பற்றக்கூடியவனாக ஆயிடுவான். ஆகவேதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் எது பாவம்னு சொல்லப்பட்டிருக்கோ, எது குழப்பம்னு சொல்லப்பட்டிருக்கோ, எது வலிகர்னு சொல்லிருக்கோ, அதை நோக்கி நம்ம போகக்கூடாது, அதை விட்டு நாம் தூரமாகி விட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்ன சயித லமன் ஜுன்னிபல் ஃபிதன், யார் நிச்சயமாக நற்பாக்கியம் பெற்றவர் யார் என்று சொன்னால், யார் குழப்பத்தை விட்டு தூரமாகி விடுவாரோ, குழப்பத்தை விட்டு விலகி விடுவாரோ, அவர் தான் என்று சொன்னார்கள். ஆக நிமிக்காதவர்களே, குழப்பமான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த குழப்பத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு மார்க் நமக்கு என்ன வழிமுறைகளையும் வழிகாட்டுதலையும் சொல்லியிருக்கிறதோ அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.